உயிர் தழுதலும் ஜீவனமாய் இருக்கிற எமது அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நமது தலைப்பு கிறிஸ்து தமது பிதாவின் இடத்திற்கு பரமேறுதல். கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு எங்கே சென்றார்? காணாமற் போனாரா அல்லது காரியமாய் போனாரா? இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்த ஸ்திரீகளை நோக்கி, கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இதை அவருடைய சீஷர்களுக்கு அறிவியுங்கள் என்றும், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்றும், அவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவரை காண்பீர்கள் என்றும் கூறிய தேவ தூதர்கள் யார் தெரியுமா? இவர்கள்தான் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த காவல் தூதர்கள். நமக்கும் காவல் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது வாழ்நாள் காலம் முழுவதும் நம்முடன் சேர்ந்து பயணிக்கிறார்கள் என்பது எத்தனை மகிழ்ச்சியான விஷயம்! தீமை நின்று நம்மை பாதுகாக்கும் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமா? சீஷர்களிடம் சென்ற மரியாலோ கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இதை கேட்ட சீஷர்கள் துரிதமாய் ஓடி சென்று கல்லறையில் பார்த்தனர். அங்கே பிரேத சீலைகளை அன்றி இயேசுவை காணவில்லை. மரியாலும் அவர்களோடு இருந்தாள். வெறுமையான கல்லறையை கண்ட அவளது இருதயம் துயரத்தால் நிறைந்தது. அவள் கல்லறைக்குள் எட்டி பார்த்தபோது இரண்டு தூதர்களை கண்டாள். ஏசு கிடத்தப்பட்டிருந்த இடத்தில் தலைமாட்டில் ஒரு தூதனும் கால்மாட்டில் ஒரு தூதனுமாக நின்று, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டனர். என் ஆண்டவனை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது என்று கண்களில் கண்ணீர் ததும கூறியவள் ஒரு மனிதனை கண்டாள். அவரை தோட்டக்காரர் என்றெண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அப்பொழுது இயேசு பரிச்சயமான குரலில் மரியாளே என்று அழைத்தவுடன், அவர் சிலுவையில் அறையப்பட்டதை மறந்தவளாக அவருடைய பாதத்தை தழுவ விரைந்து ரபூனி என்றாள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறிப்போகவில்லை என்றார். சரி, இங்கே ஒரு கேள்வி. 11 சீஷர்களும் மற்ற ஸ்திரீகளும் மரித்த கிறிஸ்துவை கல்லறையில் தேடியும் இயேசு ஏன் மரியாளுக்கு மாத்திரம் தரிசனமானார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றும், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்றும் நாம் வாசிக்கிற வசனங்கள் எத்தனை உண்மையானவைகள்! சரி, சமீபமாய் வந்த கர்த்தர் அவளை தொடாதே என்றது ஏன்? தம்முடைய தியாக பலி பிதாவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தை கிறிஸ்து பெறும் வரை தம்முடைய ஜனத்தினமிருந்து கனத்தையோ மரியாதையோ பெறுவதற்கு அவர் விரும்பவில்லை. கிறிஸ்து பரமேறி சென்றவுடன், நம்முடைய சேனையின் அதிபதி வந்துவிட்டார் என வெற்றி முழக்கத்துடன் மகிழ்ச்சியில் இசை மீட்ட துவங்கின தேவ தூதர்களை கையமர்த்திவிட்டு பிதாவிடம் சென்ற இயேசு, பிதாவே, என்னுடைய தியாகபலியை அங்கீகரித்தீரா என கேட்டார். பிதாவானவர் தலை வணங்கி, ஆம், ஏற்றுக்கொண்டேன். இனி இயேசுவுடைய இரத்தத்தின் மூலம் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற முடியும். இயேசுவின் பாவ நிவர்த்தி மனிதர்களுடைய பாவங்களுக்கு போதுமானது என கூறினார். அப்பொழுது பரலோக தேவ தூதர்கள் இன்னிசை மீட்டி பாடி மகிழ்ந்தார்கள். அதன் பிறகு இயேசு பூமிக்கு மீண்டும் வந்து மற்ற ஸ்திரீகளிடம் எல்லோரும் போற்றுங்கள் என்று கூறிய போது அவர்கள் வந்து அவருடைய பாதம் பணிந்து அவரை தொழுது கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின் தாம் பாவத்தை ஜெயித்து விட்டோம் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய பலி பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று அறிய இயேசு விரும்பினார். வாழ்ந்தும் மரித்தும் உயிர் தெழுந்தும் பிதாவுடைய விருப்பத்தையே கிறிஸ்து முக்கியப்படுத்தினார். மரணமானாலும் ஜீவனானாலும் அவருடைய மனதில் இருக்கிற ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? எப்படியாவது எமது பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே. உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்காக நீங்கள் வாழ்வீர்களா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன்.